மாற்றமும் இயேசுவை பின் செல்லுதலும் இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் மைய கருத்துக்கள் இன்றைய ஞாயிறு மனமாற்றத்தின் ஞாயிறு என்று அழைக்கலாம் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் மார்க்கு ஒன்று பதினைந்து என் பின்னே வாருங்கள் மார்க்கு ஒன்று பதினேழு என்ற வசனங்கள் உன்னதமானவரை அடைய உள்ளத்தை சரியான பாதையில் செலுத்தி இறை பாதையில் இறைவனோடு பயணிக்க நம்மை அழைக்கின்றது அழைப்பை ஏற்போம் மனம் மாறுவோம் அதை நம் செயலில் காட்டுவோம் நல்ல எண்ணங்கள் மனதில் விதைக்கப்பட்டால் நற்செயல்களால் உலகில் முன்னேற்றம் அடையும் இதுவே மனமாற்றத்தின் வெளிப்பாடு அன்புதேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெட்சமெனி குரல் ஒளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்து வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மனமாற்றம் நினைவே நகர மக்களுக்கு மறுவாழ்வை பெற்றுத்தந்தது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது யோனாவின் மூலமாக இறை வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டது யோனாவின் வார்த்தையால் தொடப்பட்ட மக்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து மன வருத்தம் அடைந்து மனமாறுகிறார்கள் மனமாற்றம் இறைவனின் மனதை மகிழ்வித்து புது வாழ்வை பெற்றுத்தந்தது நாமும் அகத்தினை அழகாக்கி இகத்தில் இனிமையை ஏற்படுத்துவோம் இன்றைய நற்செய்தியில் காலம் நிறைவேறிவிட்டது இறை அரசு நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு போதிக்கிறார் தந்தை ஒருவர் பத்தாவது படிக்கும் தனது மகனிடம் உன்னை இந்த ஜன்மத்தில் திருத்தவே முடியாது என்ற அதற்கு அவன் நான் என்ன பரீட்சை பேப்பரா திருத்துவதற்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கப்பா என்றான் தான் திருத்த முடியும் மனிதர்களை திருத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டான் போலும் அந்த இளைஞன் மனிதர்கள் திருந்த வேண்டும் மனிதர்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் இன்றைய அருள் வாக்கின் மையக்கருத்து மனமாற்றமாகும் மீண்டும் முதல் வாசகத்திற்கு செல்வோம் இறைவாக்கினர் யோனாவின் எச்சரிக்கைக்கு செவிமடுத்து நினைவே நகர மக்கள் சாக்கு உடுத்தி சாம்பலில் அமர்ந்து உண்ணாமலும் குடிக்காமலும் நோன்பு இருந்தனர் அவர்கள் மனம் மாறி அதை கண்ட கடவுள் அவர்களை அழிக்காமல் பாதுகாத்தார் பிற இனத்தை சார்ந்த நினைவே மக்களும் கடவுளுக்கு அஞ்சி மனம் மாறினர் இது எதை காட்டுகிறது என்றால் மனிதர்கள் மனம் மாற முடியும் மனம் மாறவும் வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் தன்னுடைய நடத்தையை ஆராய்ந்து பார்க்கட்டும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளட்டும் என்று கலாத்தீருக்கு எழுதிய துறுமுகம் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிக்கின்றோம் அதாவது நம் மனம் மாறியவர்கள் என்பதை நமது செயலில் காண்பிக்க வேண்டும் நமது நடத்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஆற்றிலே குளித்துவிட்டு கரை ஏறும்போது ஒருவன் கைவண்டி ஒன்றை தள்ளி கொண்டு செல்வதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் காரணம் அவர் சிறையில் பணி செய்த போது இவன் கிரிமினல் குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் இவர் அவனுக்கு அடிக்கடி அறிவுரை கூறுவது வழக்கம் இப்போது அவனை பார்த்த மகிழ்ச்சியில் அவனிடம் உன் திருட்டுத் தொழிலை விட்டுவிட்டு உழைக்க ஆரம்பித்திருக்கிறாய் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உனக்கு மனமாற்றம் எப்போது வந்தது என ஆவலுடன் கேட்டார் அதற்கு அவன் உங்களிடம் சொல்வதற்கு என்ன இருக்கு சார் இந்த கைவண்டியை கூட நான் இப்பொழுது திருடி கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறேன் என்றான் இதை கேட்ட அவர் வாயடைத்து நின்றார் இதுவல்ல மனமாற்றம் உண்மையான மனமாற்றம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இயேசு அழைக்கின்ற மனமாற்றத்திற்கு நமது பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய புண்ணிய வாழ்க்கை வாழ்வதாகும் இயேசு மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று மனித உறவை பேணவும் இறைவனோடு உள்ள உறவை உறுதியாக்கவும் இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை கூட நாம் பார்க்கின்றோம் அவர்களும் உடனே தங்கள் படகுகளையும் வலைகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் அவர்கள் நம்பியிருந்த கடலை விட்டுவிட்டு முன் வந்ததும் ஒரு வகையில் மனமாற்றம் தானே விவிலியம் சுட்டிக்காட்டும் மனமாற்றம் ஆழமான அடிப்படையான மனமாற்றம் அது உள் மனமாற்றம் இதய நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் கடவராகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் யோவேல் இரண்டு பதிமூன்றில் கூறுகிறது கடவுள் ஒருவரையே தமது வாழ்வின் மையமாகவும் ஒப்பற்ற செல்வமாகவும் கருதி வாழ்வதே உண்மையான மனமாற்றம் கடலையும் மீனையும் நம்பி வாழ்ந்த மீனவர்கள் இயேசுவை பின்பற்ற துணிவுடன் முன்வந்தன இனி அவர்கள் வாழ்வில் மையம் கடல் அல்ல கடவுளே இன்று நமக்கு நமது வாழ்வின் மையம் யார் இன்றைய மனிதரின் மையம் பணமாகவே இருக்கின்றது இன்றைய உலகின் பாவத்தை அங்காடியின் சிலை வழிபாடு அதாவது ஐடலட்ரி ஆஃப் த மார்க்கெட் என்கின்றார் திருத்தந்தை உலக சந்தையும் உலக வங்கியும் தான் என்று நாடுகளை இன்று ஆட்சி படைத்து கொண்டிருக்கின்றன ஒருவர் எப்படி இருக்கிறார் என்பதை விட அவர் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் என்பதே முக்கியமாகி விட்டது சமூக ஊடகங்களும் தேவையற்ற தேவைகளை உருவாக்கி நுகர்வு கலாச்சாரத்திற்கு மனிதனை அடிமையாக்கி விட்டது பணம் வாழ்வுக்கு தேவைதான் வாழ்வதற்கு பணம் தேவை ஆனால் பணத்திற்காக வாழக்கூடாது இனிமையான இல்லறத்திற்கு தேவையானது பணமா குணமா என்ற தலைப்பில் பட்டிமன்றங்கள் கூட நடக்கின்றன பணம்தான் தேவை என்று பேசுகிறவர்கள் பொருட்பால் இல்லை என்றால் காமத்து பாலும் வாங்க முடியாது ஏன் ஆவின் பால் கூட வாங்க முடியாது என்று அடித்து பேசுகின்றன கணவனிடம் கூட பணம் இருந்தால்தான் அவன் அத்தான் இல்லை என்றால் அவன் செத்தான் இப்படி பணத்தை மையப்படுத்தி வாழும் கலாச்சாரத்தில் இருக்கின்றோம் ஆனால் இயேசு தம் சீடர்களை அழைத்தவுடன் தங்களது வாழ்வின் மையமாக இருந்த தொழிலையும் கடலையும் உதறி தள்ளிவிட்டு கடவுளை மையம் என்று பின்பற்றினார்கள் இதுதான் உண்மையான மனமாற்றம் இவ்வுலக செல்வங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர்களாக இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது ஒன்று குறுந்தியர் ஏழு பதிமூன்றில் கூறுவதை நம் மனதில் நிறுத்துவோம் இவ்வுலக இன்பங்களை தூய்க்கும் போது அதிலே மயங்கிவிடலாகாது ஒரு பாம்பின் வாயில் ஒரு தவளை தவளையின் வாயில் ஒரு வண்டு அந்த வண்டு சிறிது நேரத்திற்கு முன்புதான் பூவிலிருந்து தேனை எடுத்து தனது வாயில் வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தான் தவளை வாயிலும் தவளை பாம்பின் வாயிலும் இருப்பதை உணராமல் தனக்கு வரவிருக்கும் பேர் ஆபத்தை பற்றி சற்றும் எண்ணாமல் அந்த வண்டு தன் வாயில் இருக்கும் தேனை சுவைத்து மயங்கி இருக்கிறது அப்படி நாமும் இருத்தல் அறிவுடைமை ஆகுமா இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை வழி நடத்தியதற்கு கடவுளுக்கு ஒரு இரவு மட்டும் தேவைப்பட்டது ஆனால் எகிப்தை அவர்களது இதயத்திலிருந்து விடுவிக்க கடவுளுக்கு நாற்பது ஆண்டுகள் தேவைப்பட்டன ஆம் எகிப்து நாட்டினுடைய வெள்ளரி காய் வெங்காயம் வெள்ளை பூண்டு இறைச்சி மக்களின் இதயத்தை விட்டு அகலவே இல்லை ஏனெனில் வயிறு அவர்கள் தெய்வமாக இருந்தது வயிறே அவர்கள் தெய்வம் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் இவ்வுலக செல்வங்களை ஞானத்துடன் பயன்படுத்தி விண்ணக நலன்களை பெற வேண்டும் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது மத்தியுனர் செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆண்டவரின் இந்த அருள் வாக்கு நமது மனமாற்றத்திற்கு ஒரு அறை கூவல் அனைவரும் உண்மையான மனமாற்றம் அடைய வேண்டும் மனிதர்கள் மனம் மாற வேண்டும் மனம் மாறவும் அவர்களால் முடியும் வாழ்வின் போராட்டங்கள் சவால்கள் நம்மை பாதை மாறச் செய்யலாம் இறைவனுக்கும் நமக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கலாம் சாவையும் இவ்வுலக செல்வங்களின் மீதும் வெற்றி கொண்ட இயேசுவின் பாதையையும் கட்டளைகளையும் மனதில் நிறுத்தி அவற்றை கடைபிடித்து வந்தால் வாழ்ந்தால் நாமும் மனம் பட்டியலில் சேர்வோம் நாளை நாம் பவுலின் மனமாற்ற விழாவை கொண்டாட இருக்கிறோம் மனமாற்றம் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே சிறந்த உதாரணம் எனவே அவரை போல் நாம் மனம் மாறவும் இயேசுவை பின்தொடரவும் தேவையான வரங்களுக்காக இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க